ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஜான் விக் சாப்டர் ஒன் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஷாங் சங் ரிடெம்ஷன், த பர்சியூ ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் த ஷட்டர் ஐலாண்ட் அப்படிங்கிற நிறைய ஒரு இம்பார்ட்டன்டான படத்தை பத்தின தமிழ் எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் ஜான் விக் சாப்டர் ஒன் படத்தை பத்தின கதையே பார்க்கலாம். இந்த படம் எப்பேற்பட்ட படம்னா, நம்ம ஜிகர்தண்டா படத்துல சொல்ல மாதிரி எனக்கு ஒரு படம் பண்ணணும், ஆக்ஷன் படம், ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா, அதே மாதிரி படம் தாங்க இந்த ஜான் விக் சாப்டர் ஒன்னு. இது மொத்தம் நாலு சாப்டர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பத்தி தான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. சோ கண்டினியூஸா நீங்க கொடுக்குற சப்போர்ட் வச்சு நான் செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் எல்லாம் போடுறேன். படத்துல ஓபனிங் சீன்ல பார்த்தோம்னா, ஒரு கார் வேகமா போய் ஒரு சபத்துல முட்டி மோதி நிக்கிது, அதுக்குள்ள இருந்து ஒரு ஆள் வெளியில வராரு, உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட. அதுதான் நம்ம ஹீரோ. அவர் அப்படியே தட்டு தடுமாறி கார்ல இருந்து கீழே இறங்கி உளுந்து தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு மொபைல் எடுத்து அதுல இருந்து ஒரு வீடியோ பிளே பண்ணி பாக்குறாரு. அந்த வீடியோல வந்து ஒரு லேடியை காமிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி. அந்த லேடி வேற யாரும் இல்ல, நம்ம ஜான் விக்கோட ஒய்ஃப் தான் அந்த வீடியோல இருக்கிறாங்க. அவங்களோட ஹாப்பியா இருந்த மொமெண்ட பார்த்துட்டே தான் நம்ம ஜான் விக் அப்படியே படுத்து கிடக்குறாரு. கட் பண்ணா அவங்க ஒய்ஃபோட நம்ம ஹீரோ எவ்வளவு ஹாப்பியா இருந்த மொமெண்ட் அப்படிலாம் அப்படியே காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒன்னா சேர்ந்து வெளியில போனது, டேட் பண்ணது, ஒரு பிரிட்ஜில் நடந்துட்டு போனது எல்லாத்தையும் வந்து காமிக்கிறாங்க. அப்படியே அந்த வீடியோ பிளே ஆகிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, சடனா ஒரு ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த ஜான்விக்கோட ஒய்ஃப் வந்து படுத்து கிடக்காங்க. அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு. அவங்க வந்து அப்படியே அந்த இடத்துலயே வந்து இறந்தும் போயிடுறாங்க. நம்ம ஆளு உடனே ரொம்ப டிப்ரெஷன்ல போயிடுறாரு. ஏன்னா ஒரு ஒய்ஃபோட ரொம்ப ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு, சடனா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தனால மனசே பாவம் உடஞ்சு போயிருவாரு. அதுக்கப்புறம் கட் பண்ண நம்ம ஹீரோட ஒய்ஃபோட ஃபியூனரல் சீனை காட்டுவாங்க. அவரோட ஒய்ஃப் நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு எல்லாம் அங்க இருந்து கலந்து போகும்போது நம்ம ஹீரோ ஜான்விக்கை பார்த்து, அங்க வந்து ஒருத்தர் ஃபியூனரலுக்கு வந்து ஒருத்தவர் ஜான்விக்கோட ஃப்ரெண்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத ஜான், எல்லாம் நல்லபடியா முடியும், நல்லபடியா நடக்கும், தைரியம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கூறிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ஒரு கொரியர் வருது. அந்த கொரியர் யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இறந்து போன ஜான்விக்கோட ஒய்ஃப் தான் அந்த கொரியர் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இறந்து போயிருப்பாங்கல்ல, அதனால நம்ம ஹஸ்பண்ட் வந்து டிப்ரெஷன்ல போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி முன்னாடியே பிளான் பண்ணி இந்த கொரியர் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் இறந்தும் போயிருப்பாங்க. ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழுவுவார். அந்த கொரியரோட பார்த்தோம்னா, அந்த கொரியருக்குள்ள வந்து ஒரு குட்டி நாய், பப்பி நாய் வந்து இருக்கும். அந்த நாய் வந்து எடுத்து பார்ப்பாரு, உடனே அந்த நாயை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுவார். அந்த நாயோட கழுத்துல வந்து டெய்ஸி அப்படிங்கிற வந்து டேக் ஒட்டியிருக்கும். அந்த நாய்க்கு வந்து டெய்ஸிங்கிற பேர் வச்சு அவர் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வருவாரு. அதுக்கப்புறம் அந்த நாயை பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டு இருக்கும். இவருக்கு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது, நாயை வெளில கூட்டு போறது அப்படியே போய்கிட்டு இருக்கும். அந்த நாய் இவரோட வந்து ரொம்ப ஜோவியா பழக ஆரம்பிச்சிரும். எங்க போனாலும் அவர் தனியா விடாம வெளில போனாலும் வந்து எகிரி குச்சி கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு கிளம்பி போயிடும். அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ அந்த நாயை கூட்டிட்டு வெளில போகும்போது ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடலாம்னு சொல்லிட்டு வந்து நிப்பாட்டுவாரு. அப்படி நிப்பாட்டும் போது அங்க வந்து ஒரு மூணு ரவுடி பசங்க வந்திருப்பாங்க. அதுல வந்து ஒருத்த வந்து அந்த ஏரியாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு டானோட பையன். அவன் வந்து அந்த பெட்ரோல் பங்க்ல ஃபுல்லாக அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு சூப்பரான கார் ஒன்று வச்சிருப்பாரு, ஃபோர்டு மஸ்டாங் ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பழைய ஒரு ஒரு கிளாசிக்கான ஒரு கார் இருக்கும். அதை பார்த்தா எல்லாத்துக்குமே ஆசை வரும். உடனே அந்த மூணு ரவுடி பசங்களை உள்ள டானோட பையன் வந்து என்ன கேட்பான், எனக்கு இந்த கார் வேணும், எவ்வளோ விலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்வார், இது வந்து விற்கிறதுக்கு இல்லை, நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே இந்த பக்கத்தில் உள்ள விண்டோ சீட்ல இருந்து இன்னொரு ரவுடி பையன் வந்து அந்த நாயை பயமுறுத்த மாதிரி பார்ப்பான். இவன் நம்ம ஹீரோ கொஞ்சம் கடுப்பானாலும் கண்டுக்கிறாத மாதிரி அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிருவான். கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து வீட்டில் தூங்கிட்டு இருப்பாரு. கீழே பார்த்தா சடனாக ஒரு சவுண்டு கேட்கும், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது ரெண்டு முகமூடி போட்டு ரெண்டு பேர் நிப்பாங்க. அவர் பார்த்து அந்த முகமூடிக்காரங்க கிட்ட நடந்து போய்கிட்டு இருப்பாரு. சடனா பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹீரோ மண்டையிலே வந்து ஒரு பேட்டை வச்சு சாத்திடுவேன். ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே கீழே படுத்துருவாரு. அந்த வந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்த நாயை போட்டு கொடுமைப்படுத்தி அதை மண்டையில அடிச்சு சாவடிச்சு அப்படியே ஹீரோ பக்கத்துல தூக்கி போட்டுருவாங்க. இவங்க அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல, அவங்க அப்படியே ஹீரோ கிட்ட வந்து அவங்க முகமூடியை கழட்டுவாங்க. அதுல யாருமே கிடையாது. அந்த முகமூடியில போட்டிருந்தவன் யாரு அப்படின்னா, பெட்ரோல் பங்க்ல பாத்துருந்தோம்ல ஒரு டானோட பையன், அவன் தான் வந்து இந்த வேலையை பார்த்திருப்பான். அவன் சும்மா போகாம அவன் மாஸ்கை கழட்டி இவன் மூஞ்சி ரிவீல் பண்ணிட்டு போயிருவான். ஆக்சுவலா அவங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, இந்த காரை திருடுறதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க. வந்தவங்க திருடிட்டு போகாம இந்த மாதிரி ஹீரோவை அடிச்சு அவன் நாயை கொண்டு அதுக்கப்புறம் மூஞ்சி வேலையை ரிவீல் பண்ணிட்டு ஃபைனலா காரையும் திருடிட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த நாயை பார்த்துக்கிட்டே அப்படியே வருடி கொடுத்துக்கிட்டே அழுதுகிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் ஒய்ஃப் சாகும் போது ஆசை ஆசையா கொடுத்து வளர்த்துக்க சொன்ன ஒரு நாயை வந்து அதை பார்த்துட்டு அழுதுகிட்டே அப்படியே இருப்பாரு. அடுத்த நாள் காலையில ஆகும், நம்ம ஹீரோ எந்திரிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அந்த செத்து போன நாயை வந்து ஒரு வீட்டோட பேக்கார்ட்லயே வந்து புதைச்சிருவாரு. கட் பண்ணா அந்த டானோட பையன் வந்து என்ன பண்ணுவான், அந்த காரை திருடின காரை எடுத்துட்டு ஒரு கராஜுக்கு போவான். கராஜுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கராஜில் உள்ளவன் இந்த காரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன், நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க, யாரோட கார் இது தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுதான் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க அப்படியே ஷாக்கா பார்ப்பாங்க, என்ன ஏன் இப்படி இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரோட காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டானோட பையனை மூஞ்சிலே ஒரு குத்து குத்திடுவான், போங்களா இங்க இருந்து முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த கராஜுக்கு பார்த்தோம்னா வந்து ஹீரோ வந்து வருவான். வந்ததுக்கு அப்புறம் கேட்பான், யார் அந்த கார் எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த கராஜில் உள்ளவன் அதை அப்படியே சொல்லிடுவான், ஆக்சுவலா வந்து இவன் ஒரு டானோட பையன்பா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுவாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த கராஜுக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று வரும். அந்த ஃபோனை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ நேரம் நான் டான் டான் சொல்லிக்கிட்டு இருந்தல, அந்த டான் தான் வந்து பண்ணியிருப்பாரு. எதுக்குடா என் பையனை அடிச்ச அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாரு. அதுக்கு அந்த கராஜில் உள்ள ஓனர் சொல்லுவார், நான் அவன் பையனை அடிச்சது எதுக்குன்னா வந்து இந்த மாதிரி அவன் யாரோட காரை திருடிட்டு வந்திருக்கேன், அவன் திருடிட்டு வந்தாலும் பரவாயில்ல, அந்த வீட்டில் உள்ள ஒரு நாயை கொண்டுட்டு வந்திருக்கேன், அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஜான்விக்கோட பேரை வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவன் ஆல்ரெடி வந்து என் கடையில் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கேன், அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உன் பையனை முடிஞ்சா நீ காப்பாத்திக்க அப்படிங்கிற மாதிரி கராஜ் ஓனர் சொல்லிட்டு ஃபோனை
கட் பண்ணிடுவாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ அங்கே அம்மாங்க. ஹீரோ வந்து தூங்கி கிடந்த மிருகத்தை தட்டி எழுப்புன மாதிரி அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு இடம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஹேமர் எடுத்துட்டு அந்த வீட்டோட தரையை வந்து பொழப்பாரு. பொழந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸ் எடுத்து வெளில வைப்பாரு. அது ஏதோ ஆயுத கிடங்குக்குள்ள நுழைஞ்ச மாதிரி அவ்வளோ வெப்பன்ஸ் வச்சிருப்பாரு, கன்னு புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வச்சிருப்பாரு. அதை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு டானோட பையனை தேடி போவாரு. இந்த சீன் எல்லாம் ரிவீல் பண்ணும்போது செம்ம கூஸ்பம்ஸா இருக்கும். யார் மேலடா கை வச்சிங்க இந்த வரண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ண அப்படியே அந்த டான் வீட்டை காட்டுறாங்க. டான் வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, அவன் டான் வந்து ஃபோன் பண்ணி அவன் பையனை வர சொல்லிடுவான். அவன் பையனை சிரிச்சுக்கிட்டே வருவான். நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, யார் மேல கையை வச்சுட்டு யாரோட கார் எடுத்துட்டு வந்து என்னடா பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா சொல்லுவேன். அவன் ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி மேன், நீ எவ்வளவு ஹைப் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாட்டை கேட்பான். அவன் வந்து சாதாரணமான அப்படி ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா வந்து அவன் புள்ள வயித்துல ரெண்டு குத்து பொக்கு பொக்குன்னு வச்சுட்டு நீ யார் மேல கை வச்சுட்டு வந்திருக்க தெரியுமா, நீ வந்து அவனோட ஒரு முகத்தை தான் பாத்துருக்க, அவன் உன்னை தேடி கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ரொம்ப பயமுடுத்துவான், இவனை வந்து சேஃபா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டானோட பக்கத்துலேயே வந்து டானோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம டான் என்ன பண்ணுவாரு, டைரக்டா நம்ம ஹீரோக்கே ஃபோன் பண்ணி, அதாவது ஜான்விக்குக்கே ஃபோன் பண்ணி, என் பையன் தெரியாம பண்ணிட்டான், நீ யாருன்னு தெரியாம பண்ணிட்டான், சோ வந்து அவன் எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சட்டையே பண்ணாம வந்து டக்குன்னு போனை கட் பண்ணிடுவான். போனை கட் பண்ணது தெரிஞ்சு போயிடும். ஹீரோ வந்து நம்ம பையன் மேல கொலை கான்ல இருக்கான், கண்டிப்பா வந்து வந்து சம்பவம் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம டான். உடனே டான் அவன் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டை பார்த்துட்டு இப்படியே விட்டா வந்து அவன் நம்ம பையனை கொண்டுருவான், இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆளுங்களை அனுப்பிச்சு ஜான்விக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆளுங்களை வந்து ஜான்விக்கை கொள்றதுக்காண்டி அவன் வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிருப்பான். உடனே ஜான்விக்கை கொள்றதுக்காண்டி ஒரு டீம் வந்து ஜான்விக்கோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா அங்க நம்ம ஆளு ரெடியா உட்காந்துருப்பான் எவன் வந்தாலும் போட்டு சம்பவம் பண்றதுக்கு. இங்கேதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சீனே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க புல்லட்டை வச்சு கண்ணை வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பான் மனுஷன், போட்டு வரணும் சுட்டு தகத்திக்கிட்டு இருப்பான். செம்மையா மேக் பண்ணிருப்பாங்க இந்த ஆக்ஷன் சீன். அதுக்கப்புறம் வந்தவங்களை ஃபுல்லாக சம்பவம் பண்ணி சாப்பிடுச்சு போட்டு ஒரு தாளுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி என் வீட்டில் பாடி ஆகி போச்சு, வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு டீமா வந்து வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணி பாடியை ஃபுல்லாக கரெக்டாக ரேப் பண்ணி எடுத்துக்கொண்டு போயிடுறாங்க. இது பண்றதுக்குன்னே ப்ரொஃபஷனல் அவங்க இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா நம்ம ஆள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கேங்ஸ்டர், பெரிய ஆளு, ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் போல இருக்கு. அவனுக்கு அவனோட பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு ஃபைட் சீனே காமிச்சு கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு ஆளு இந்த மாதிரி எந்த லைஃபுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு அவன் பொண்டாடி போன சோகத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பேன், அவனை போய் இவங்க சுரண்டி விட்டாங்க. கட் பண்ணா நம்ம டானை கட்டுறாங்க. டான் வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, இது வந்து வேலைக்கு ஆகாது, போனவங்க எல்லாத்தையுமே ஜான்விக் சம்பவம் பண்ணிட்டான், நீ ஒன்று பண்ணு, நான் வந்து ஒரு 1.5 கோடி ரூபா வந்து அந்த ஜான்விக்கோட உயிருக்கு வந்து வேலை வச்சிருக்கேன், ஒரு நாள் முடிஞ்ச கில்லர்ஸ் அனுப்பி வந்து அவங்களை கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டானோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பான். கட் பண்ணா நம்ம ஜான்விக்கை காட்டுறாங்க. ஜான்விக் வந்து ஒரு ஹோட்டல் போவார், அந்த ஹோட்டலில் போய் தங்குறக்காண்டி போவார். அந்த ஹோட்டலில் வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்னன்னா வந்து நிறைய கேங்ஸ்டர் ரவுடிங்கெல்லாம் வந்து அந்த ஹோட்டலில் வந்து யார் வேணா எப்போ வேணா தங்கிக்கலாம், அந்த ஹோட்டலில் யார் எந்த ரூமில் இருக்கா அப்படிங்கிற வந்து சீக்ரெட்டை யாருமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. இது வந்து அவங்க வந்து கவர்மெண்டோட ரூல்ஸை மதிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த டானுங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூலை வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ரூலை வந்து இந்த ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக மதிப்பாங்க. இந்த ஹோட்டலில் நடத்துகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்விக்கோட ஒரு பழைய ஃப்ரெண்டு தான். அவர் வந்து கேட்பாரு, இந்த மாதிரி நான் இவரோட பையனை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா போய் வந்து மேலே அவருக்குண்டான ரூமில் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் ஜான்விக்கை போகிறதுக்காண்டி ரெடியாக இருப்பார். அந்த ஸ்னைப்பர் வேறு யாரும் இல்லை, நம்ம டான் ஹையர் பண்ண ஸ்னைப்பர் தான். ஆனால் அவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரூமில் வந்து ஒன்று நோட் பண்ணுவார், அந்த டோரை திறந்துக்கிட்டு யாரோ ஒரு லேடி உள்ளே வர மாதிரி காமிப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், உடனே ஜான்விக் அலர்ட் பண்ணுற மாதிரி அந்த லேடி பக்கத்தில் வந்து ஸ்னைப்பர் ஷாட்டை சுற்றுவார். சுட்டதுக்கு அப்புறம் ஜான்விக் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சிருக்க அப்புறம் அந்த லேடிக்கும் ஜான்விக்கும் ஒரு பெரிய ஃபைட்டே நடக்கும். ஒரு வழியாக ஜான்விக் வந்து அந்த லேடியை போட்டு பொல உலன் பொழந்துட்டு அதுக்கப்புறம் கன் பாயிண்ட்ல வச்சு கேட்பாரு, நீ யாரு, நீ எதுக்கு நீ கொள்ள வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதாவது இந்த டான் தான் வந்து என்னை ஹையர் பண்ண உங்களை கொள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டயே வந்து அந்த டானோட பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃபான இடத்துல வந்து நம்ம டானோட பையன் வந்து ஒரு கிளப்பில் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருப்பேன், நல்லா ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவனை சுற்றி நிறைய பாடி கார்ட்ஸை வந்து ஹையர் பண்ணி வச்சிருப்பேன் அவனோட அப்பன் வந்து அவனை பாதுகாத்துக்கிறக்காண்டி. ஏன்னா ஜான்விக் எப்படி இவனை தேடி கொள்றதுக்காண்டி வருவேன், இவன் எங்கே இருந்தாலும் இவனை சுற்றி பாடி கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அவ்வளோ பேரை ஹையர் பண்ணி வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி நிறைய பேர் வச்சிருப்பான். நீ எவ்வளோ பேர் வச்சிருந்தா என்னடா நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தனியாக போய் எல்லாத்தையும் போட்டு பொல்ல பொலன் பொலத்து கன் ஷாட்டை வச்சு செம்மையாக செஞ்சு எல்லாத்தையும் சுட்டு கொண்டுகிட்டு இருப்பாரு. இது வந்து இந்த படத்தோட செகண்ட் இம்பார்ட்டன்டான ஆக்ஷன் சீன் சொல்லலாம். அவ்வளோ ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும். ஸோ இவங்களெல்லாம் கொள்றதை பார்த்துட்டு நம்ம டானோட பையன் வந்து அலெக்ட் ஆகி இங்கேருந்து கிளம்பி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அவனை விடாமல் துரத்திக்கிட்டே பின்னாடி போவார். ஆனால் இடையில ஒரு கார் குறுக்க வந்துடும், அந்த காரில் ஏறி நம்ம டானோட பையன் வந்து தப்பிச்சு போயிடுவான். நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிட்டு ஒரு சர்ச்சுக்கு போவான். அந்த சர்ச்சில் யார் இருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பாதிரியார் இருப்பார். அந்த பாதிரியார் வந்து மிரட்டி கேட்பான், என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சர்ச்சுக்கு வந்து ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமில் வந்து நிறைய பணம், நகை, கோல்டு அந்த மாதிரி நிறைய வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் யாரோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம டானோட பணம் தான். அந்த டானோட பணத்தை வந்து இந்த பாதிரியார் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம டான் என்ன பண்ணுவாப்ல, அதை வந்து பத்திரமா வைக்க சொல்லி நம்ம பாதிரியார்ட்ட கொடுத்துருப்பாப்ல. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜான்விக்கு என்ன பண்ணுவார், நேரம் அந்த பாதிரியார் அடிச்சு துவச்சு தம்சம் பண்ணிட்டு உள்ள நேரம் போயிட்டு அந்த நம்ம ஜோக்கர் படத்துல வந்து
நம்ம ஜோக்கர் வந்து எல்லாத்தையுமே கொளுத்தி போடுவான் தெரியுமா, அதே மாதிரி அந்த பணத்தை ஃபுல்லாக கொளுத்தி போட்டுருவான். இந்த விஷயம் நம்ம டானுக்கு தெரிஞ்சிட்டு நம்ம டானு பயங்கர காண்டாயிடறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேர் வந்து ஒருத்தனை ஒருத்தன கொல்லணும் அப்படிங்கிற மோட்டிவோடய சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம டானுக்கு வந்து ஜான்விக்கு வந்து இடையில பாக்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கார் சேசிங்ல கிடைக்குது. ரெண்டு பேர் கார் சேசிங்லேயே அப்படியே மாறி மாறி சுட்டுக்கிறானுங்க. சுட்டுக்கிட்டு நம்ம டான் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோட காரை வந்து ஒரே அடியா மோதி அதுல இருந்து நம்ம ஹீரோ வெளியில வந்து உழுவாரு. உழுந்ததுக்கு அப்புறம் நம்ம டானோட ஆளுங்க எல்லாம் சேர்ந்து ஜான்விக் பிடிச்சி வச்சு உட்காந்துருவாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு டேபிள் உட்கார வச்சிருப்பாங்க. உட்கார வச்சுட்டு பின்னாடி கையெல்லாம் கட்டி போட்டுட்டு நம்ம டான் வந்து நம்ம ஹீரோ பார்த்து கேட்பாரு, ஏன்டா ஒரு சின்ன நாய் செத்ததுக்காண்டி என் பையனை கொள்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம டானை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்வாரு, அது வெறும் நாய் கிடையாது, என்னோட வந்து ஒய்ஃப் வந்து கடைசியாக எனக்கு கொடுத்துட்டு போன வந்து ஒரு கிஃப்ட், அதை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனா வந்து உன் பையன் வந்து அதை வாலண்டரியா கொண்டுட்டான், அவன் நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம டானை அதுக்கு நீ மாதிரி உயிரோட இருக்கியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை முடிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. பார்த்தோம்னா ரெண்டு பேர் வந்து நம்ம ஜான்விக்கோட தலையில வந்து ஒரு கேரி பேக்கை கவர் பண்ணி அவனை ஆல்மோஸ்ட் கொள்றதுக்கே போயிருவாங்க. அதே மாதிரி அந்த பில்டிங், இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்க ஒரு பில்டிங் பக்கத்துலேயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லியிருப்போம் தெரியுமா, ஒரு ஸ்னைப்பர் வந்து நம்ம ஜான்விக்கு வந்து ஹையர் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மறுபடியும் இந்த ஸ்னைப்பர்ல இந்த ரெண்டு பேர்த்துல வந்து ஒரு ஆளை வந்து போட்டு தெளிவான். இது போதுமே நம்ம ஜான்விக்கு ஒரு சின்ன கேப்பு கிடந்தாலும் பூந்துருவாரு. பூந்து இன்னொருத்தனையும் கொண்டுருவாரு. கொண்டுட்டு நம்ம வழக்கம் போல அந்த டானை தேடி போவார். அப்படியே அந்த டானை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு டானை பிடிச்சிட்டு டான் கூட இருந்தவங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவங்க எல்லாம் கொண்டுட்டு டானை கன் பாயிண்ட்ல இருந்து எங்க உன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம வேற வழி இல்லாம நம்ம உயிரை காப்பாத்திக்கிறாங்க, டானு தன்னோட பையன் எங்க இருக்கான்னு அவன் வாயிலே சொல்லிடுவேன். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, உடனே கிளம்பி அந்த லொகேஷனுக்கு போவாரு. டானோட பையன் வந்து இங்க ரிலாக்ஸா வந்து கேம் விளையாடிட்டு ஜாலியா சில் பண்ணிட்டு இருப்பான். வெளியில அவனை சுத்தி நிறைய பாடி கார்டு இருப்பாங்க. ஆனா நம்ம தலைவன் சிங்கிளா போயிட்டு எல்லாத்தையும் அங்க ஒரு ஆக்ஷன் சீன் செம்மையா இருக்கும், எல்லாத்தையும் சிங்கிளா வதம் பண்ணிட்டு அவன் பையனே வந்து போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு இவன் டானுக்கு போன் பண்ணி சொல்லுவான், உன் பையன் நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நம்ம டான் வந்து பயங்கர காண்டாயிடுவான். உடனே நம்ம டான் என்ன பண்ணுவாரு, நம்ம ஜான்விக்கோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து ஸ்னைப்பரை வச்சு சுடவரேங்கிற பேர்ல வந்து ஜான்விக்கை காப்பாத்து வந்தியுமா, ஸ்னைப்பர் ஃப்ரெண்டை தான் வந்து நம்ம டான் வந்து தூக்கிடுவான். அதே அட்டம்ப்ட்ல வந்து ஒரு பொண்ணு வந்து ஜான்விக்கை கொள்றதுக்காண்டி வருவாள், அவளும் நம்ம டானோட சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து ஜான்விக்கோட ஃப்ரெண்டை வந்து கொண்டுருவாங்க. உடனே நம்ம டான் என்ன பண்ணுவாரு, நம்ம ஜான்விக்கே ஃபோன் பண்ணி நீ பையனை கொண்டு அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்விக்கை வந்து கூட மட்டும் வெளியேற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டானை தேடி போய்கிட்டு இருப்பாரு. நம்ம டானும் ஹீரோ தேடி தான் வந்துட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி ரெண்டு பேருக்கு செம்ம ஃபைட் ஒன்று போய்கிட்டு இருக்கும். அப்போ ஃபைட்டோட எண்டிங்ல வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம டான் வந்து ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோட வயிற்றுல சதக்கு சதக்குன்னு சொருவிடுவாரு. ஆனால் அதையும் பார்க்காம நம்ம ஹீரோ வந்து அந்த கத்தியவே பிடுங்கி டானோட கழுத்துல சொருவி ஸ்பாட்லேயே அவரை வந்து காலி பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கார்ல ஏறி அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டு இருப்பாரு. போனவர் அந்த கத்தி குத்தி ஹெவி பிளீடிங்காக இருந்ததுனால கொண்டு போய் ஒரு சவத்துல படார்னு மோதிடுவாரு. இப்போ தெரியுதா இது எந்த சீன் சொல்லிட்டு, நான் கதை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒன்று சொன்னிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கார் வந்து சவத்துல மோதி அதுல இருந்து ஒரு ஆள் இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த கதையை எல்லாமே வந்து பிளாஷ்பேக்காக காமிச்சிருப்பாங்க. இதான் அந்த படத்தோட ஓப்பனிங் சீனாவே வச்சிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ அங்க இருந்து அப்படியே எந்திரிச்சு ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு நம்ம காயத்துக்குலாம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு அது வந்து வைத்தியம் பண்ணிட்டு அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல உள்ள ஒரு நாயை தத்தெடுத்துக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிருவாரு. அதோட இந்த படத்தை வந்து இங்கேயே முடிச்சிருவாங்க. ஜான்விக் இந்த படம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயே ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃபைட் சீனுமே வந்து அவ்வளோ ரியலிட்டிக்ஸாகவும் அவ்வளோ கூஸ்பம்ஸாகவும் இருக்கும். எஸ்பெஷலி வந்து அந்த கன் ஷூட்லாம் வந்து பண்றது அவரோட ரியலிஸ்டிக்காகவும் ரத்தம் தெரிக்க தெரிக்க இருக்கும். இந்த படத்தை வந்து பார்க்காதவங்க மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது மொத்தம் நாலு பார்ட்டு வந்திருக்கு. ரீசெண்டாக இந்த வருஷம் தான் வந்து நாலாவது பார்ட்டு கூட ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பையும் பெற்றது. ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. ஸோ இது பற்றின பார்ட் டூ அண்ட் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதை பற்றின அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா தமிழ் எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து நம்ம சேனல்ல நிறைய போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோலாம் போய் பார்த்து செக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச். அது வரைக்கும் நான் வந்து வேற வீடியோவில் வந்து உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன்.